ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி ஜிக்ஸர். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வ் மாதிரி, வால்வ் சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டு வருது. ஸோ அது என்ன சவுண்டு, அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் லாக், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சம்மந்தமான எல்லா விஷயமும் வந்து பைக்கை பற்றி போடுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கேம்ஷாஃப்ட் ரேக்ராம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட் கவரில் வர்ற இந்த ரெண்டு போல்ட்டை கழட்டிக்கோங்க, 6mm வேலண்டி போல்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டணும். இதை கழட்டிட்டு கரெக்டாக டைமிங்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து வால்வ் ப்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்கில் வைக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு நெட்டையும் கழட்டணும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும், பார்த்துக்கோங்க. இதுக்கு உள்ளே வந்து 17mm போல்ட் அப்படி இல்லை அப்படின்னா 19mm நட்டு வரும். ஸோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு, மேலே உள்ள அந்த சின்ன ஹோல்ஸில் வந்து டி அப்படின்னு போட்டு ஒரு கோடு வரும். ஸோ அதுதான் வந்து டைமிங் மார்க்கு, டாப் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ அந்த கோடு வந்து கரெக்டாக வந்து இந்த சின்ன ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்கு நேராக வந்து இருக்கணும் கரெக்டாக. அதுக்கு நேராக இருக்கும்போது இந்த வீலில் வந்து ரெண்டு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மார்க்கும் வந்து நம்ம ஹெட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வால்வை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதோ இப்போ காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு வால்வுமே வந்து பயங்கரமாக ஷேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் வந்து வால்வை அட்ஜஸ்ட் பண்ணாலுமே ஒரு ரவுண்டு ஓட்டினதுமே வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேம்ஷாஃப்ட் ரேக்ரம் இது ரெண்டுமே வந்து தேய்மானம் ஆயிரும். ஸோ ஆயில் சர்க்குலேஷன் வந்து மேலே வரல, இல்லை ஆயில் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக வந்து அவங்க வந்து வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணாமே ஓட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கு வந்து மேலே வர்ற ரெண்டு நட்டு, ஸோ டைமிங் வீல், அந்த வீலுக்கு வர ரெண்டு நட்டை லூஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டைமிங் செயின் டென்ஷனருக்கு வர ரெண்டு வீலையும் லூஸ் விட்டுக்கோங்க. சாரி, ரெண்டு நட்டையும் லூஸ் விட்டுக்கோங்க. ஸோ அப்படி லூஸ் விட்டுட்டு எல்லா கழட்டி எடுக்கிறதுனா கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து டென்ஷனரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ரப்பரை கழட்டிட்டு டைட் பண்ணுற பொசிஷனில் கனெக்டர் வச்சு பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனர் லூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம கேம்பியில் கழட்டியாச்சு, அதில் வந்து டீகம்ப்ரெஷனுக்கு வர்ற சின்ன பின்னு வரும். ஸோ அதெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைமிங் செயினை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு கட்டி வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா தொங்க விட்டுருங்க. நம்ம கேம்ஷாஃப்டில் வந்து ரேக்ராம்க்கு வர்ற பின்னை வந்து ஒரு சின்ன நட்டு போட்டு கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மெக்கானிக்கல் சம்மந்தமாக போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டில் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி பேசிக் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து மேக்ஸிமம் இதை வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ரொம்ப சின்ன வேலை அந்த மாதிரி இதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப் பார்த்து அங்கே கொண்டு விடுறது தான் நல்லது. ஒரு கேம்ஷாஃப்டில் ரெண்டு ரேக்ராம் வரும். ஸோ அந்த ரேக்ராமுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பின்னை கழட்டினா தான் அந்த ரேக்ராம் வந்து வெளியில் வரும். இதில் வந்து ஒரு வாசர் வருது.
ராக் ராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பால்ஸ் தான் வந்து கம்ப்ளைண்ட் வரும். இதுக்குள்ளே வர பின் பேரிங் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாய்ஸ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இந்த மாதிரி ஷேக் வரக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு விரலை வச்சு இந்த பக்கத்தில் அந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த மாதிரி ஷேக் ஆகுது தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கையில் காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல, இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மேலே இங்கேயும் ஷேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷேக் வந்து வரக்கூடாது. இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நீங்கள் கையில் ஷேக் பண்ணி பார்க்கும்போது. பட் ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரைஸ் பண்ணிங்கனாலே போதும், உடனே வந்து வால்வ் லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஷாஃப்ட்டை லாக் பண்ணி பிடிச்சிருக்கிற அந்த பீஸுக்கு வந்து 4 போல்ட் வரும். ஸோ இந்த 4 போல்ட் நம்ம கழட்டிக்கலாம். இந்த 4 போல்ட்டை கழட்டிட்டு இந்த பீஸை எடுத்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அம்புக்குறி வந்து பார்த்திங்கன்னா ஆரோ மார்க். ஸோ அது வந்து எக்ஸாஸ்ட்டை பார்த்துருக்கணும். இப்போ இந்த கேம் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து ராக் ராம் வந்து இதில் இந்த ஸ்டெப்பில் தான் உட்காரும். ஸோ அது வந்து நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு, காயமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ புது கேம் ஷாஃப்ட் வாங்கியாச்சு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வால்வு இதெல்லாமே வந்து நல்லா இருக்குது, அதனால் அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் மாற்றலை. ஸோ கேம் ஷாஃப்ட்டும் ராக் ராம் மட்டும் மாற்றி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். பழைய கேம் ஷாஃப்ட்டில் வந்து சென்டரில் வர டவுல் பின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டடி பின்னு, இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து புதுசில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து புதுசில் வராது. இப்போ அந்த ஏரோ மார்க் வந்து எக்ஸாஸ்ட்டை பார்த்து, அதாவது வெளிப்பக்கம் ஃப்ரண்டேஜை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த 4 போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ராக் ராம் வந்து நம்ம புதுசு வாங்கியாச்சு. அதுவுமே இந்த ராக் ராமில் வந்து பார்த்திங்கன்னா பழசு, இதில் வந்து எந்தளவுக்கு ஷேக் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் புது ராக் ராமில் வந்து இந்த மாதிரி ஷேக் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து எல்லாமே மாட்டியாச்சு நம்ம. ஸோ மேலே உள்ள போல்ட்டை வந்து போட்டுக்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பைக் சம்மந்தமான எல்லா வீடியோவுமே போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் விலாக் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். டூ ஸ்ட்ரோக் வந்து எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பைக் சம்மந்தமான எல்லா வீடியோவுமே போடுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாகவே டைட் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஜாஸ்தியாக டைட் வச்சிங்க அப்படின்னா கட்டாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இதுதான் வந்து ரிட்டர்ன் கம்ப்ரெஷனுக்கு வர்ற அந்த பின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டைமிங் வீலில் வந்து 2 கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு வந்து ஹெட்டோட வந்து மட்டத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்னெட்டில் வந்து அந்த டி மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேர் பேக் சைடில் வந்து ஒரு சின்ன மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கேஸில். ஸோ இதுக்கு நேராக தான் வந்து மார்க் இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்டன் வந்து உங்களுக்கு கரெக்டாக டாப்பில் இருக்கும். டைமிங்னா பிஸ்டன் டாப்பில் இருக்கிறதுக்கு பேர் தான் டைமிங்கு. ஸோ கேம் ஷாஃப்ட்டில் வந்து கரெக்டான பொசிஷனில் கேம் ஷாஃப்டையும் வச்சுட்டு, ஸோ இந்த டைமிங் வீலை வந்து ஹெட்டோட மட்டத்துக்கு கரெக்டாக நான் இப்போ எப்படி வைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே அளவுக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பக்காவாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
ஹெட் கவரை வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். ஸோ அதை மாட்டினோம் அப்படின்னா வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம எல்லாமே மாட்டி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.